தமிழ்லெசம் தரும் தவக்கால சிந்தனைகள். இந்த ஞாயிறு நாளின் ஆசையோடு பிரியமானவர்களே, தமிழெசம் நேர்களே, உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று குறித்த ஞாயிறு, தவக்காலத்திலே நாம் எல்லோரும் சப தப ஒருத்தல் முயற்சிகளால் தான தர்மங்களால் நாம் ஆண்டவர் ஜேசுனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை கொண்டாட எம்மை ஆயத்தம் செய்தவர்களாகவும் இறைவனோடு நாம் கொண்டுள்ள அந்த உடன்படிக்கையை திருமொழிக்கின் வழியாக நாம் செய்து கொண்டுள்ள அந்த உடன்படிக்கையை புதுப்பிக்கும் முகமாகவும் இந்த புனித வாரத்திற்குள் நாம் நுழைகின்றோம். பிரியமானவர்களே, ஓர் ஆண்டு அட்டவணையிலே வாரங்கள் எவ்வளவுதான் இருந்தாலும் இந்த ஓர் வாரமே புனித வாரம் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனென்றால் அது ஜீசுவினால், அவர் செய்ய போகின்ற அந்த மகத்தான செயல்களினால். இந்த தவக்காலத்திலே நாம் எல்லோரும் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்க எண்ணிய வேளையிலே நாம் இந்த புனித வாரத்தை இலக்காக கொண்டுதான் பயணம் செய்தோம் என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த புனித வாரத்திற்குள்ளே என்ன நடக்கப் போகின்றது என்பதை சுட்டி காட்டுபவையாக இயேசுனுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவற்றை கூறுபவையாக அமைகின்றன. அன்பர்களே, எம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் மேலும் மேலும். ஏனென்றால் இந்த புனித வாரத்திலே நாம் எல்லோரும் புனிதமாக இந்த நாட்களை செலவழிக்க வேண்டும். ஆண்டவரோடு இணைந்தவர்களாக நாம் பல வேறு பிராக்குகள் கவனங்கள் இருந்தாலும் எம்முடைய வேலைகள் இருந்தாலும் அவற்றினூடாக நாம் ஆண்டவரை இலக்காக கொண்டு மையமாக கொண்டு நாம் அவரையே பார்த்தபடி இந்த புனித வாரத்திற்குள் பயணம் செய்ய வேண்டும். எனவேதான் திருச்சிலுவையை தவிர ஏனைய திருச்சுருவங்கள் அல்லது உருவங்கள் எல்லாம் இன்று மூடி மறைக்கப்படும் என்பதை நாம் ஆலயத்திற்கு செல்லும் போது அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு ஆகியவை எமது நோக்காக பார்வையாக இலக்காக இருக்க வேண்டும் என்பதனால். அன்பர்களே, இந்த புனித வாரத்திலே நாம் எம்மை புதுப்பிக்கும் முகமாக ஆண்டவர் ஜேசுவோடு நாம் சிலவுடன் படிக்கையின் ஆழத்திற்கு செல்ல வேண்டும். எனக்காக உனக்காக ஜேசு மரித்தார். இந்த உலகத்திற்காக அவர் பாடுகள் படப்போகின்றார். அவருடைய உயிர்ப்பு ஆனது இந்த உலகம் முழுவதுக்குமே உரியது. மக்கள் எல்லோரும் உயிர்க்க வேண்டும். எம்முடைய வாழ்விலே துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அது ஒரு முடிவு அல்ல, மாறாக அதனூடாக எமக்கு விடிவு உண்டு, மீட்பு உண்டு, உயிர்ப்பு உண்டு. அதை நாம் தொடர்ந்து பயணிக்கும் பொழுதுதான் அதை சுவீகரித்துக் கொள்ளலாம். மாறாக துன்பங்கள் துயரங்கள் எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது நாம் அவற்றைக் கண்டு மனமுடைந்து நாம் மேலும் முன்னேறாமல் எம்முடைய வாழ்வை நோக்கி நகராமல் எம்முடைய லட்சியத்தை நோக்கி நகராமல் நாம் எதை கேட்கின்றோமோ நாம் எதற்காக போராடுகின்றோமோ எம்முடைய வாழ்விலே அவற்றை நாம் அடையும்படி எமக்கு தடையாக இருக்கின்றவை எல்லாவற்றையும் நாம் தாண்டி செல்லாமல் உயிர்ப்பை காண முடியாது. எனவே எம்முடைய படிப்பாக இருந்தாலும் சரி, எம்முடைய லட்சியங்களாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நாம் வாழ்வில் சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அந்த உயர்நிலைகளாக இருந்தாலும் சரி, இயேசுவின் வழியே எமது வழி. துன்பத்தைக் கண்டு எதிர்ப்பைக் கண்டு நாம் ஒருபோதும் துவண்டு போகக்கூடாது. அந்த உயிர்ப்பை இந்த புனித வாரத்தின் இறுதியிலே நாம் கொண்டாடப் போகின்ற அந்த உயிர்ப்பை நோக்கியதாக இருக்க வேண்டும். இந்த செய்தியானது பிரியமானவர்களே கத்தோலிக்கருக்கு மட்டும் உரியதல்ல, மாறாக மனிதனாக பிறந்த யாவருக்கும் உரியது. நாம் துன்பங்களை எல்லாம் தாண்டித்தான் அந்த வெற்றியை லட்சியத்தை உயிர்ப்பை அடைய முடியும் என்பதே. எனவே இத்தகைய சிந்தனைகளோடு நாம் இன்றைய நாளிலும் இந்த புனித வாரத்தினூடாகவும் பயணம் செய்வோமாக. உங்களுக்கு எனது செவத்தோடு கூடிய நல்வாழ்த்துக்கள் உரித்தாக. ஆமேன். தவக்கால சிந்தனைகள் வழங்கியவர் அருட் சகோதரர் ரீகன் லோகு அவர்கள்.